Alex. Yes. Charlie, your brother. நீ அதிகமா ஷர்லி கிட்ட காதல் கீதம் பாடிட்டத சொன்ன இனிமே இனிமே அந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுக்கிட்ட உன் முகரையை பேத்துரு மைண்ட் இட் விஷயம் எவ்வளவு தூரம் ஆயிடுச்சா நான் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் கூட அவன் அண்ணன் என்ன கொண்டுடன் மிரட்டிட்டு போயிருக்கான் என்னடா இப்படி சொல்ற நான் இப்ப என்ன செய்யறது சரி வா பாக்கலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க அண்ணன் தான் பயந்துருவனா உங்க அண்ணன் பெரிய மகாராஜாவா நீங்களா உருவாக்குன சக்கரவர்த்தி தானா போ போய் உங்க அண்ணன் போய் சொல்லு இந்த சக்கரவர்த்தி என்ன செஞ்சானு இத மன்னிக்கவும் முடியாது இனிமே யாரும் அவனை காலேஜில் பார்க்கவும் முடியாது பாதம் சொன்ன கேட்டியா இப்படி வளர்ந்துட்டா உன் முன்னாடி லட்சுமண அவன் உட்கார வச்சா இந்த ஏன்னா ஏன்னா உங்க வீட்டுல எல்லாம் சாதம் கடை கொடுக்குறாங்க உரம் கடை கொடுக்குறாங்க இப்படி வளர்ந்து தொங்கிருக்கிற சேவியருக்கு வேஷப்படுத்த ரொம்ப சூப்பர் தான் இந்த ப்ரோக்ராம்லயே அவன் பாத்துட்டு வந்தான் அசத்தம் அசத்தம் ரொம்ப ரொம்ப அசத்துட்டு மச்சி டேய் நீ உண்மையான பாதிரியாராவே போலாண்டா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இந்த மாதிரி பாதிரி ஆகணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபாதர் டிரஸ் அப்படியே எங்க அம்மா கிட்ட காட்ட போறேன் அப்படி நான் இதே டிரஸ் ஓட சீக்கிரம் வீட்டுக்கு போடா போ காட் பிளஸ் யூ மை சைல்ட் ஏய் ஃபாதர் ஃபாதர் இந்த ஃபால் பண்ணிட்டு எல்லாரும் காக்க போறா ஃபாதர் இதே இடத்துல கொண்டு வந்து புதைச்சாங்க உயிர் இல்லாத உடலா காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தின அந்த ஷர்லியும் நானே கொண்டு இதே இடத்துல கொண்டு வந்து புதைப்பேன் என் ஆத்மா இன்னும் சாகல சேவியர் உன்னோட காதலிச்ச சரீரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு போதும் இனி கடவுளோட பாதத்துல போய் தங்கமாயிடு நோ ஃபாதர் நோ என் ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த கல்லறையில
நானே வந்து சாந்தி ஆயிடுறேன். இல்ல அப்படி நடக்க விட கஷ்டப்பட முடியாது. நீ பெரிய மோசக்காரி, என்ன மோசம் செஞ்சுக்க இருந்து நான் இப்ப உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். அவர் வேற ஏதாவது சொன்னாராமா? ஒண்ணும் சொல்லல பாது, எனக்கு மனசு சரியில்லை. ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ஆவியோட தொலை என்னால தாங்க முடியல. அந்த ஆவிய நான் விரட்டிடுறேம்மா, நீ பயப்படாத. இந்த நிலைமையில நீங்க சொல்ற வார்த்தைங்க தான் எனக்கு ஆதரவா இருக்கு. உங்க ஆசீர்வாதம் எப்போ எனக்கு வேணும் பாதர், எனக்கு காப்பாத்துங்க. கர்த்தர் நம்மை காப்பாருமா. ஏந்திரி. என்ன சொன்ன? ஃபாதர் ஷர்லி ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா சார், அவ புருஷ அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்ப அவ அந்த ஃபாதரோட பாதுகாப்புல தான் சார் இருக்கா? இவன் கண்ணால பார்த்தேன் சார். நிச்சயமா சார். ஆமா சார், அந்த பொண்ணு பாவ முட்டி போட்டு அழுந்தது பிரார்த்தனை பண்ணி இருந்தா சார். அவங்க பேசுறதுலாம் நீ கேட்டியா? கேட்டேன் சார். அதை இங்க டேப் பண்ணியும் வச்சிருக்கிறேன் சார். இப்ப ஆன் பண்றேன் சார். அவர் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இதுவே எனக்கு தண்டனையான தனியா விட்டுட்டாரு. அவரோட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல.
கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ராத்திரி கூட அதே இல்ல சார். முதல்ல எனக்கு இத பத்தி அக்கறை இல்ல, ஆனா போக போக என் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இத எல்லாத்தையுமே நான் என் காதாலையும் கேட்டேன், கண்ணாலையும் பார்த்தேன் சார். சத்தியமா சார், என்ன நம்புங்க. இதுல ஏதோ ஏடா குடமா இருக்கு சார். அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. மேரி லில்லியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கட்டாயம் இன்னொன்னு சொல்லணும் சார். முதல்ல நம்மோட போலீஸ் நாயி ஆகாயத்தை பார்த்து குலைச்சது, உரு உருன்னு உருமுது சார். நான் நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார், அது எப்பவும் சாகிறது இல்ல சார். இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த ஷர்லி தான். அவளை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் சார். இந்த சமயமே அதை மறந்துரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சார், இல்லன்னா வேற போலீஸ் ஆபீஸ் போயிடுவேன் நானு. என் பேச்ச கேட்டா இப்பவே அவளை புடிச்சிடலாம். இன்னைக்கு எனக்கு சனி புடிக்க போகுது சார். நல்ல புத்தியோடு தான் நீ பேசுறியா. எந்த விதமான ஆதாரம் இல்லாம அந்த பாதிரியாரை நீ பிடிக்கலாம்னு சொல்றியே, நிலைமை என்ன ஆக தெரியுமா? அப்புறம் நாம சும்மா உட்காந்துட்டு இருந்தா மறுபடியும் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? எல்லா ஆதாரங்களும் அவர்கிட்டயே இருக்கு சார். அவரை கைது பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை. அவரை கைது பண்ணி நம்ம கஸ்டடியில வச்சா இம்பாசிபிள். எனக்கு ஆதாரம் தேவை. எஸ் சார்.